பாடல் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே மற்றும் அனைத்து அமைப்புகளின் தலைவர்களே, குழுமியுள்ள பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, சட்ட புத்தகத்தில் இருந்து சாவு தண்டனையை நீக்க வேண்டும் என்ற பொது கோரிக்கையும் மூன்று தமிழர்களை தூக்குமர நிழலிலிருந்து மீட்க வேண்டும் என்ற குறிப்பான கோரிக்கையை வைத்து இந்த பொதுக்கூட்டம் எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட புத்தகத்தில் சாவு தண்டனையை வைத்துக் கொண்டு மக்களாட்சி நடக்கிறது என்று சொல்லுவது உண்மையான மகத்துவத்தை தருவதில்லை. மன்னராட்சி காலத்தில் இருந்த கொலை தண்டனையை மக்களாட்சி காலத்திலும் நீடிப்பது ஜனநாயகத்திற்கும் உகந்ததல்ல. உலகத்தில் 95 நாடுகள் மரண தண்டனையை நீக்கிவிட்டதாகவும் 45 நாடுகள் செயல்படுத்தாமல் அவற்றை அந்த மரண தண்டனை என்பதை ஒரு செத்துப்போன விதியாக வைத்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் காந்தியை நாட்டு தந்தை என்றும் அகிம்சையே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக் கொள்ளும் இந்தியாவில் தூக்கு தண்டனை நீக்க ஆட்சியாளர்கள் மறுப்பது ஏன்? இந்திய துணைக்கண்டத்தில்தான் அகிம்சை தத்துவங்களான சமணமும் பௌத்தமும் தோன்றின என்று பெருமையாக உலக அரங்குகளிலே நீங்கள் பீர்த்திக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் இந்த மண்ணிலே ஏன் இன்னும் தூக்கு தண்டனை இருக்கிறது? 26 தமிழர் உயிர்காப்பு இயக்கம் நடத்திய பொழுதும் இந்த வினாக்களை எழுப்பினோம். இப்பொழுது 3 தமிழர் உயிர்காப்பு இயக்கத்திலும் இந்த வினாவை எழுப்புகிறோம். நம்முடைய தம்பிகள் பேரறிவாளன் முருகன் சாந்தன் மரண தண்டனை நீக்கப்பட வேண்டும். அதேபோல் நாடாளுமன்றத்தை தாக்கிய வழக்கில் இருக்கிறாரே அப்சல் குரு, அவருடைய தூக்கு தண்டனையும் நீக்கப்பட வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் சிறைப்படுத்தப்பட்டார் என்றவுடன் ஒரு பேருந்தில் சென்ற வேளாண்மை கல்லூரி மாணவிகள் இளம் தளிர்கள் 3 பேர் அதிமுகவினரால் ஏறியூட்டப்பட்டு செத்து மடிந்தார்களே, அவர்களுக்கும் உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. அவர்களுடைய தூக்கு தண்டனையை நீக்க வேண்டும் என்றுதான் கோருகிறோம். தூக்கு தண்டனை இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்பதிலே பாரபட்சம் கிடையாது. தூக்கு தண்டனையை வைத்துக் கொண்டு ஒரு நாடு ஜனநாயக நாடு என்றோ மனிதநேய நாடு என்றோ சொல்ல முடியாது. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வேண்டாமா, கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வேண்டாமா என்றால் வேண்டும், கட்டாயம் வேண்டும். வாழ்நாள் தண்டனை என்பது போதும். ஒரு காலத்திலே உச்ச நீதிமன்றம் வாழ்நாள் தண்டனை என்றால் 14 ஆண்டுகள் என்று வரையறுத்திருந்தது. அதே உச்ச நீதிமன்றம் பின்னால் மாற்றிக்கொண்டு வாழ்நாள் உள்ளவரை சிறைதான் என்று சொன்னது. நாம் சொல்கிறோம் 14 ஆண்டு போதும். அந்த 14 ஆண்டுகளில் அவர் தலைகீழாக மாறிவிடுவார், அந்த நபர் மாறிவிடுவார். இதற்கு மேலே வாழ்நாள் தண்டனைக்கு மேலே ஒரு கொலைக்கு வேறு தண்டனை வேண்டியதே இல்லை. உலகத்திலே மரண தண்டனை நீக்கப்பட்ட நாடுகளில் எல்லாம் கொலைகள் பெருகிவிடவில்லை, தூக்கு தண்டனை உள்ள நாடுகளில் எல்லாம் கொலைகள் குறைந்து விடவும் இல்லை என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதை வி ஆர் கிருஷ்ணய்யரே கூறினார். இது மறுபடி கொலைகள் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு தடுப்பு என்பது நிரூபணமாகாத கற்பனை என்று நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணய்யர் சொன்னார். பிறகு எதற்கு இந்த மண்ணிலே தூக்கு தண்டனை? அகிம்சையை பேசிக்கொண்டு காந்தியடிகள் பேரை போட்டுக்கொண்டு எதற்கு தூக்கு தண்டனை? காந்தியடிகள் சொன்னாரே, மரண தண்டனை கூடவே கூடாது, மீண்டும் அழிக்கப்பட முடியாத உயிரை எடுத்து விடுவது கூடவே கூடாது என்றார். மரண தண்டனை இருக்க வேண்டும் என்றால் இந்திய ரிசர்வ் வங்கி அச்சிடும் ரூபாய் நோட்டுகளிலே காந்தியின் படத்தை நீக்கிவிட்டு கோட்ஸேயின் படத்தை போட்டுக் கொள்ளுங்கள்.
அதுதான் நியாயம். மரண தண்டனை தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்றால் இந்திய அரசு கொடியின் நடுவிலே இருக்கின்ற அசோக சக்கரத்தை நீக்கிவிட்டு தூக்கு கயிற்றை தொங்க விடுங்கள். இது ரெண்டையும் வைத்துக் கொண்டு இந்தியாவில் எதற்காக தூக்கு தண்டனை, ஏன் தூக்கு தண்டனை, நியாயப்படுத்த முடியுமா? இந்த வழக்கை விசாரித்த ரகோத்தமன் போன வாரம் ஜூனியர் விடலில் சொல்லுகிறார், நான் பொதுவாக தூக்கு தண்டனையை எதிர்க்கிறேன் என்கிறார். ஆக புலனாய்வு செய்த காவல்துறை அதிகாரிகள் கூட, இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல பல வழக்குகளை அவர் புலனாய்வு செய்திருப்பார், அவர்கள் கூட தூக்கு தண்டனை கூடாது என்கிறார்கள். தூக்கு தண்டனை என்பது ஒரு தண்டனையே கிடையாது, ஒரு மனிதன் அனுபவிப்பதுதான் தண்டனையே தவிர அவனை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு அவனுக்கு தண்டனையே கிடையாது. இறந்த பிறகு அவனுக்கு என்ன தண்டனை இருக்கிறது? தூக்கு தண்டனை என்பது ஒரு தண்டனையே கிடையாது. அவன் அனுபவித்தால், 14 ஆண்டுகள் சிறையிலே இருந்து அனுபவித்தால் அது அவனுக்கு தண்டனை. ஆக எந்த வகையிலும் தூக்கு தண்டனை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்திய தண்டனை சட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. இந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தடா சட்டம் செல்லாது என்று சொல்லிவிட்டு தடா சட்டப்படி அளிக்கப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து பேரறிவாளனையும் சாந்தனையும் முருகனையும் மரண கொட்டடிக்கு அனுப்பியிருக்கிறது. சாதாரண கொலைதான் ராஜீவ்காந்தி கொலை என்று அது சொல்லுகிறது தீர்ப்பிலே. சாதாரண கொலை என்றால் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி விசாரிக்க வேண்டும். குற்றவியல் சிஆர்பிசி படி விசாரிக்கக்கூடிய விசாரணையில் ஒரு காவல்துறை அதிகாரி பெற்ற ஒப்புதல் வாக்கு மூலம், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிடம் பெற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் நீதிமன்றத்திலே செல்லாது, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தடா சட்டப்படி பெறப்பட்ட காவல்துறை அதிகாரி பெற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை மறுத்தால் கூட மீறி எடுத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் இந்த வழக்கிலே தியாகராசன் என்ற ஒரு எஸ்பி 17 தோழர்களிடம் துன்புறுத்தி மிரட்டி சித்திரவதை செய்து வாங்கிய ஒப்புதல் வாக்கு மூலம்தான் இதற்கு ஒரே சாட்சியமாக இருக்கிறது. நம்முடைய தம்பி பேரறிவாளன் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையா என்று கேட்கிறான். 10-15 நாட்களுக்கு முன் பேரறிவாளனை வேலூர் சிறையிலே நானும் சென்று சந்தித்தேன். ஒரு கொள்கை குடும்பத்திலே பிறந்தவன், இன்றைக்கும் அவன் கொள்கை வீரனாகத்தான் இருக்கிறான். ராஜீவ்காந்தி கொலையிலே அவனுக்கு கிஞ்சித்தும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை, ஒரு கற்பனையாக சொல்லுகிறேன், காவல்துறை புனைவதை போல ஒருவேளை பேரறிவாளன் அதில் ஈடுபட்டிருந்தால், மனச்சாட்சிப்படி ஈடுபட்டிருந்தால் அவன் அதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய வீரன், மறுக்கக்கூடியவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை செம்மல் அவன் மறுக்கிறான். செய்யாத குற்றத்திற்கு, தனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு குற்றத்திற்கு தான் தண்டனை அடைய வேண்டுமா என்பதுதான் உடைய கேள்வி. ஆக உச்ச நீதிமன்றம் இப்படி தடா சட்டம் செல்லாது என்று சொல்லிவிட்டு அதன்படி பெறப்பட்ட வாக்குமூலத்தை பயன்படுத்துவது முரண்பாடு. இரண்டாவது மிக முக்கியமானது, பூந்தமல்லியிலே விசாரணை நடந்தது, அது ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு இணையானது. அதன் பிறகு மேல்முறையீடு எங்கே போக வேண்டும்? சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்க வேண்டும். தடா சட்டப்படி சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. விசாரணை நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைத்தால் அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு, ஒரே ஒரு மேல்முறையீடு தான். ஏன் தடா சட்டத்தில் இந்த வழக்கு பொருந்தாது என்று சொன்ன பிறகு உச்ச உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பை பறித்தீர்கள்? உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த வழக்கை திரும்ப சென்னை உயர் நீதிமன்றத்திலே விசாரிக்கிறது அனுப்பி இருக்க வேண்டும். அந்த உயர் நீதிமன்றத்திலே விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏன் பறிக்கப்பட்டது என்றால் தடா சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதியப்பட்டதால்தான். ஆக தடா சட்டம் இதற்கு பொருந்தாது என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை முறையாக நீதிமுறைப்படி நெறிப்படி செய்திருந்தால் இதை திரும்ப சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி அங்கே விசாரியுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். இங்கே விசாரித்திருந்தால் தீர்ப்பே மாறி போயிருக்கும். ஏன் மாறி போயிருக்கும்? டெல்லியை நினைக்கிறார்கள். ராஜீவ்காந்தி பண்டித நேருவின் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகுமாரன், இந்தியாவின் பிரதமராக இருந்தவர், அவரை யாரோ சில பேர் கொன்று விட்டார்கள்.
கொன்றவர்கள் எல்லாம் செத்து போய்விட்டார்கள். வாத்வா உச்ச நீதிமன்ற நீதிபதி படிக்கிறார், மூன்று நீதிபதிகள் சார்பிலே வாத்வா என்ற நீதிபதி தான் படிக்கிறார். அவர் சொல்லுகிறார், முதன்மை குற்றவாளிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். முதன்மை குற்றவாளிகள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். முதன்மை குற்றவாளிகள் இறந்த பிறகு முதன்மை குற்றவாளி இல்லாதவர்களுக்கு மரண தண்டனையா? அடுத்ததாக சொல்லுகிறார், இந்த ராஜீவ்காந்தி படுகொலை என்பது மூன்று பேருக்கு தான் தெரிய சதித்திட்டம். அதற்கு என்ன என்றால், சிவராசன் இங்கிருந்து வயர்லெஸ்லே பேசினார் பொட்டுவம்மானுக்கு. அதை வாத்வா படிக்கிறார். தீர்ப்புரையிலே உள்ள செய்தி இது, ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படும் நோக்கம் கடுமையான ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. 7/5/1991 அன்று சிவராசன் பொட்டுவம்மானுக்கு அனுப்பிய வயர்லெஸ் தகவல், நமது உள்நோக்கம் நான் சுபா தனு ஆகிய எங்கள் மூவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என கூறுகிறார் என்று சொன்னது யார் என்றால் நீதிபதி வாத்வா. மரண தண்டனை அளித்த குழுவிலே உள்ள நீதிபதி வாத்வா. ஆக 120B என்பது கொலை சதியிலே பங்கு கொண்டவர்கள் என்ற முறையிலே இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கிறீர்களே. கொலை சதி யாராருக்கு தெரியும்? சிவராசனுக்கு தெரியும், பொட்டம்மானுக்கு தெரியும், சுபாவுக்கு தெரியும், தனுவுக்கு தெரியும், பேரறிவாளனுக்கு தெரியுமா, சாந்தனுக்கு தெரியுமா, முருகனுக்கு தெரியுமா, நளினிக்கு தெரியுமா? தெரியாது. ஆக நீதிபதி தங்களுடைய தீர்ப்புரையிலே இதை சொல்லிவிட்டு மறுபடியும் இவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை வழங்குவது என்ன நீதி, என்ன நியாயம்? நீதி தவறி இருக்கிறது, நெறி பிறழ்ந்து இருக்கிறது, இதை சரி செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் நடக்கும், நீதித்துறையிலே ஒரு பிழை நேரும், நேர்ந்தால் அதை ஆட்சியாளர்கள் சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா நாடுகளிலும் மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை ஆட்சி தலைவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். சர்வாதிகார நாடுகளிலே கூட மரண தண்டனையிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டவரை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது. விதி 72 கீழ் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது, அரசமைப்பு சட்ட விதி 72 கீழ் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் இப்பொழுது நிராகரித்து விட்டார். இந்த நிராகரித்திருப்பது முறை அல்ல. வி ஆர் கிருஷ்ணய்யர் சொல்லுகிறார், ஒரு வழக்கிலே சொல்லுகிறார், கருணை மனு என்பது ஜனாதிபதியின் ஆளுநரின் கருணையை சார்ந்தது அல்ல. மாரூராம் எதிராக இந்திய ஒன்றியம், மாரூராம் வெர்சஸ் இந்தியன் யூனியன் என்ற வழக்கிலே 1981 வி ஆர் கிருஷ்ணய்யர் சொல்லுகிறார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லுகிறார், கருணை மனுவை ஏற்பது நிராகரிப்பதும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருடைய கருணையை சார்ந்ததல்ல. அமைச்சரவையின் பரிந்துரை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த தீர்ப்பு, இந்த மரண தண்டனை என்பது நீதி நெறி சார்ந்து வழங்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது ரெண்டையும் பார்த்து இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால், நீதிநெறிக்கு முரணாக இருந்தால், அமைச்சரவை பரிந்துரை இல்லாமல் வந்திருந்தால், அந்த மனுக்களை, கருணை மனுக்களை ஏற்று அவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் சொல்கிறார். இதே கருணை மனு என்பது வெறும் கருணையை சார்ந்ததல்ல, ஒரு சட்ட கட்டாயம், ஒரு அறநிலை கட்டாயம், அதற்கான சட்ட ஏற்பாடுகளும் இருக்கின்றன. அதையெல்லாம் கவனிக்காமல் அம்மையார் நிராகரித்து விட்டார்கள். 11 ஆண்டுகள், 2000 கருணை மனு கொடுத்திருக்கிறார்கள், 11 ஆண்டுகள் கழித்த பிறகு இதற்கு என்ன இப்பொழுது அவர் தூக்கு தண்டனை? ஒரு தீர்ப்பிலே சொல்கிறார்கள், 3 ஆண்டுகளுக்கு மேல் காலம் தாழ்ந்து போனால், கருணை மனு கொடுத்து 3-6 ஆண்டுகளுக்கு மேல் காலம் தாழ்ந்து போனால் அந்த கொலை தண்டனையை நீக்கிவிடுங்கள், வாழ்நாள் தண்டனையாக மாற்றுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. வயதை எடுத்து சொல்கிறார்கள், மசால்தி வர்சஸ் உத்தரப்பிரதேஷ் என்ற ஒரு வழக்கிலே உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, 3 பேருக்கு மரண தண்டனையை நீக்குகிறது. 3 பேருக்கு, அதுக்கு காரணம் சொல்கிறார்கள், ஒருவனுக்கு 18 வயது, இன்னொருவனுக்கு 22 வயது, இன்னொருவனுக்கு 24 வயது. ஆக 18, 22, 24 வயது உள்ள இளைஞர்கள், வாழ வேண்டியவர்கள், அறியாமல் செய்த குற்றம். எனவே இவர்களுடைய கருணை மனுவை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பெழுகிறது. ஆக நம்முடைய பேரறிவாளனுக்கு 19 வயசு காவல்துறையிலே பிடிக்கும் பொழுது. அப்படித்தான் சின்ன வயதுக்காரர்கள் முருகனும் சாந்தனும்,
எந்த வகையிலே பார்த்தாலும் பிரதிபா பாட்டின் அவர்கள் இந்த கருணை மனுக்களை நிராகரித்திருக்க கூடாது, நிராகரித்து விட்டார்கள். அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடுத்ததாக ஒரு உபாயம் இருக்கிறது, அதுதான் ஆளுநர் அரசமைப்பு சட்ட விதி 161 கீழ் மரண தண்டனையை நீக்க முடியும். யாரும் கேள்வி கேட்க முடியாது. எத்தனை தடவை கருணை மனு கொடுக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது என்றெல்லாம் கேள்வி கிடையாது, எல்லாம் அதிலே சொல்லுகிறார்கள். ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தில் ஜனாதிபதி குறிக்கிட முடியாது. ஜனாதிபதி நிரூபித்த நிராகரித்த பிறகு ஆளுநர் கொடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுகளை ஏற்கவும் நிராகரிக்கவும் அதிகாரம் வழங்குகின்ற 72 பிரிவின் கீழ் துணை பிரிவு 3 சொல்லுகிறார்கள், குடியரசுத் தலைவர் ஒரு கருணை மனுவை பரிசீலித்து ஏற்பதோ நிராகரிப்பதோ ஆளுநருடைய முன்னால் அந்த கருணை மனு வந்தால் அதை பாதிக்காது, ஆளுநர் சுயேச்சையாக இறையாண்மையோடு அந்த கருணை மனுவை முடிவு செய்யலாம் என்கிறது. குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை விவரிக்க வந்த அந்த ஆட்சிகள் உள்பிரிவு 3 உண்டாக்கி ஆளுநருக்கு உள்ள சோவரின் பவர், யாராலும் தடுக்க முடியாத இறையாண்மை உள்ள அதிகாரம், ஒரு மரண தண்டனையை நீக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்று குடியரசுத் தலைவருக்கான அதிகாரத்திலேயே சொல்லுகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களே, இதை விட வேறு என்ன சட்ட வாய்ப்பு வேண்டும்? ஏற்கனவே நாங்கள் சொல்லி வந்தோம், எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னார்கள், இன்னும் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள், புத்தகங்களாக வந்திருக்கின்றன, நம்முடைய ஊடகங்கள் எல்லாம் நல்ல பணி செய்கின்றன, மனித நேயத்தோடு நம்முடைய ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் செய்தி ஏடுகளாக இருந்தாலும் வார ஏடுகளாக இருந்தாலும் மனித நேயத்தோடு இந்த நியாயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த செய்தி எல்லாம் வரும், வந்திருக்கும். எங்களுடைய குழு 3 தமிழர் உயிர்காப்பு குழு, ஐயா நெடுமாறன் தலைமையிலே அனைவரும் இதிலே எல்லாரும் சேரலாம், அரசியல் பாகுபாடு இல்லை. இந்த தடவை பலரை அழைத்தார்கள், சிலரால் வர முடியாமல் இருக்கலாம், அடுத்த தடவை வரலாம். கட்சி வேறுபாடு, தேர்தல் முரண்பாடுகள், நமக்குள்ளே உள்ள தமிழக அரசியல் விமர்சனங்கள், இதற்கு தடையே இல்லை. நம்முடைய 3 தமிழர் உயிரை பாதுகாக்க வேண்டும், இந்த குழுவுக்கு வரலாம். இந்த குழுவும் தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க இருக்கிறது, நேரடியாக சந்தித்து மனு கொடுத்து நம்முடைய கோரிக்கைகளை முதல்வர் அவர்களை எடுத்துரைக்க இருக்கிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் நியாயத்தை பரிசீலித்து சட்ட நீதியை பரிசீலித்து இந்த 3 இளம் பிஞ்சுகளுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். பகத்சிங் தன்னுடைய குற்றத்தை, குற்றம் என்று சொல்ல முடியாது, விடுதலைக்காக அவன் செய்த போராட்டத்தை, செய்யாத குற்றத்தை கூட ஒத்துக்கொண்டான் நீதிமன்றத்திலே, பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு தூக்கு மேடைக்கு போக வேண்டும் என்றே விரும்பினான். ஆனால் அன்றைக்கு இந்தியாவிலே பகத்சிங்கை தூக்கிலிடாதே என்ற இயக்கம் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பரவியது, அந்த இளைஞர்களை விடுவிக்க. இன்றைக்கு அதை போல தமிழ்நாட்டிலே நம்முடைய பேரறிவாளன் சாந்தன், முருகன் ஆகியோரை விடுவிக்க தமிழகம் எங்கும் ஒன்று திரண்டு நிற்கிறது, எல்லாருடைய உள்ளமும் இதிலே பாய்ந்திருக்கிறது. கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டு பெண்ணையும் கேட்டால், ஒவ்வொரு மனிதனையும் கேட்டால், அந்த பிள்ளைகளை தூக்கிலே போடாதீர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டின் மனச்சான்று அதுதான். அதை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 3 மரண தண்டனையை விதி 161 கீழ் நீக்கி தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.